வேட்டிகனில் தமிழ்நாட்டை சேர்ந்தவருக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழா. டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் பங்கேற்பு. தமிழகத்தை சேர்ந்த மறைசாட்சி தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழா வேட்டிகன் நகரில் மே 15 நடைபெற்றது. இதில் தமிழகத்தை சேர்ந்த மறைசாட்சி தேவசகாயத்திற்கு வேட்டிகனில் உள்ள செயின்ட் பீட்டர் சதுக்கத்தில் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. போப்பாண்டவர் பிரான்சிஸ் புனிதர் பட்டம் வழங்கினார். அவருடன் சேர்த்து பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 9 மறைசாட்சிகளுக்கும் புனிதர் பட்டம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிறப்பு அழைப்பாளராக அகில இந்திய கத்தோலிக்க சங்கத்தின் தமிழ்நாட்டு மகளிர் அணி தலைவர் டாக்டர் லீமா ரோஸ் மார்டின் அழைக்கப்பட்டிருந்தார். மேலும் புனிதர் பட்டம் வழங்கும் நிகழ்வில் தமிழில் மன்றாட்டு வாசிக்கும் வாய்ப்பும் அவருக்கு வழங்கப்பட்டது. மேலும் புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட டாக்டர் லீமா ரோஸ் மார்டினுக்கு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் பொன்னாடை அணிவித்தும் நினைவு பரிசு வழங்கியும் கௌரவிக்கப்பட்டார். நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் மனோ தங்கராஜ், செஞ்சி மஸ்தான் மற்றும் தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். வேட்டிகன் நகரில் நிகழ்ச்சியில் பங்கேற்று வந்த மார்டின் லீமா ரோஸிற்கு கோவை விமான நிலையத்தில் மார்டின் குரூப் ஆஃப் கம்பெனி ஊழியர்கள், உறவினர்கள் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆக்ருதி சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அவர் செய்தியாளர்களிடம் கூறுகையில், வேட்டிகன் நகரில் நடைபெற்ற தமிழகத்தை சேர்ந்த தேவசகாயம் பிள்ளைக்கு புனிதர் பட்டம் வழங்கும் விழாவில் பங்கேற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும் மன்றாட்டு வாசிக்க வாய்ப்பு அளிக்கப்பட்டது மறக்க முடியாத அனுபவம். உலக அமைதிக்காகவும் மக்களுக்காகவும் ஜெபித்து வந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். எம் ஆட்சியாளர்கள் நற்செய்தி மீதும் தங்களின் சகோதரர் சகோதரிகள் மீதும் அன்பை மட்டுமே ஆயுதங்களாக கொண்டிருந்தது. மக்கள் மத்தியில் நீதி மற்றும் அமைதியை ஊக்குவிப்பது புனிதத்தை தேடுவதற்கு அவர்கள் உடன்பிறப்பு உணர்வையும் நன்மதிப்பையும் தூண்டியுள்ளோம். நான் வாட்டிக்கான் இருக்குது. இத்தாலியில் வந்து வாட்டிக்கான் ரோமில் வந்து புனிதர் பட்டம் கொடுக்குறாங்க 10 பேருக்கு அப்படின்னு அழைப்பு வந்தது. அது இந்தியா சேர்ந்த இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களுக்கு, நம்ம தேவசகாயம் பிள்ளை அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுக்கறதுக்கு அழைப்பு வந்ததுனால நான் அங்கே சென்றிருந்தேன். இது வந்து 4வது தடவை நான் போயிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி போகும்போதெல்லாம் வந்து சுமாராக எனக்கு சர்ச்சை பார்க்கணும், நம்ம வந்து அந்த பிளேஸை பார்க்கணும்னு நம்ம போயிருக்கிறோம். இந்த தடவை வந்து நம்ம ஒரு நம்மளுக்காக ஜீசஸ்க்காக பாடுபட்டாங்க, கிறிஸ்டினுக்காக அவங்களுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தாங்க, அதுக்காக அழைப்பு வந்தது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு. அந்த இடத்துக்கு போனது வந்து 15/5/2022 வந்து இந்த புனிதர் பட்டம் வழங்கினது. ஒவ்வொரு நாட்டிலேருந்து வந்திருந்தாங்க, அனைத்து கண்ட்ரீஸு எல்லாருமே வந்திருந்தாங்க.